வெல்கம் டு ஹே ஹாரியட். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் லாக்டவுன்ல போன் பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன். அப்புறம் அதிகமா போன் பார்த்தா நம்ம கண்ணெல்லாம் நிறைய பாதிக்கும். அதனால எங்க மம்மி வந்து ஃபேஸ்புக்ல ஒரு பேஜை பார்த்து எனக்கு நிறைய புக்ஸ் வாங்கியிருக்காங்க. இதெல்லாமே வந்து 400 குள்ள தான் வந்திருக்கு. இங்க பாருங்க எவ்வளவு புக்ஸ் இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க வந்து பாத்தீங்கன்னா மை ஆல் டைம் ஃபேவரட் புக் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் வந்து வேர்ட்ஸ் கண்டுபிடிக்கலாம். அப்புறம் இது வந்து கிரிட்டில் ட்ரா பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து மேஜிக் மிரர் இருக்குது. அண்ட் இதில் எல்லா புக்லேயுமே வந்துட்டு இந்த மாதிரி லாஸ்டில் வந்து ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து மேபி தெரியலாட்டி நம்ம இதை பார்த்து ரிஃபர் பண்ணிக்கலாம். இது என்னன்னா, இது என்னோட ரொம்ப பிடிச்ச ஆக்டிவிட்டி. இது வந்து ஸ்பாட் த டிஃப்ரென்ஸ். இது வந்து என்னன்னா, இதை கிட்ட இது வந்து ஒரு 57 இது இருக்கும். இது வந்து இதுக்கும் பின்னாடி வந்து நிறையா ஆன்சர்ஸ் இருக்குது. அண்ட் இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சது. இது நான் ஃபோன்லேயும் பண்ணுவேன். ஃபோனில் நிறைய போர் அடிச்சுலாம் விளாடுவேன். இப்போ நான் இந்த புக்கே வச்சு விளாடுவேன். ஓகே, இப்போ அடுத்த புக் என்னன்னு பார்க்கலாமா? ஓகே, இந்த புக்கோட பேர் என்னென்னா பிக்சர் கலர். இது வந்து 24 பேஜஸ் ஆஃப் பிக்சர்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து என்ன இருக்குன்னா, சும்மா ரிஃப்ரெஷிங்காக ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது, அப்புறம் நம்பர்ஸ் இருக்குது. இங்கே வந்து ப்ராக்டிஸ் ரைட்டிங் இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அடிஷன் டேபிள் இருக்குது, சப்ட்ராக்ஷன் டேபிள் இருக்குது. நான் இது வரைக்கும் அடிஷன் டேபிள் தான் படிச்சிருக்கேன், சப்ட்ராக்ஷன் டேபிள் படித்தது இல்லை. நான் இதை பார்த்து படிச்சிருக்கேன். இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கலரிங்ஸ் இருக்குது. இங்கே டாட் டாட்டாக கொடுத்துருக்காங்கல்ல, இங்கே ரெட் கொடுத்துருக்காங்கன்னா இங்கே ரெட் கொடுக்கணும், இங்கே பிளாக் கொடுத்துருக்காங்கன்னா இங்கே பிளாக் கொடுக்கணும், இங்கே ப்ரௌன் கொடுத்துருக்காங்க ப்ரௌன் கொடுக்கணும். ஓகே, இந்த மாதிரி நிறைய இருக்குது. 24 பேஜஸ் ஆஃப் பிக்சர்ஸ் இருக்குது. இப்போ இங்கே கூட வந்து மேஸ் இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டுக்கு வந்து நம்பர்ஸ் வந்து மேட்ச் பண்ணணும். இப்போ இங்கே ஒரே ஒரு பெரி தான் இருக்கேன். ஸோ தட் இங்கே வந்துட்டு நம்ம ஒன்றுக்கு, இங்கே வந்து 4 பனானாஸ் இருக்குது. ஸோ அதனால் 4. இப்போ ஓகே, இந்த புக்கு அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நேம்ஸ் கூட இதை வந்து ஆட் பண்ணணும். இப்போ வாட்ருமெலன் இங்கே இருக்குன்னா வாட்ருமெலன். ஸோ ஓகே, இது வந்து என்னென்னா வேர்ட் பில்டர். இது வந்து மொத்தமாக ரெண்டு பேஜஸ் இருக்குது. ஓகே, இப்போ வாங்க அடுத்த பேஜ் பார்க்கலாம். இதிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று என்னென்னா மிஸ்டிக் பென்சில் புக். இது வந்து நான் வாங்கியிருக்கிறது வந்துட்டு பாப் பேட்டர் ரோல். இது வந்து மை ஃபன் மிஸ்டிக் பென்சில் புக்கு. ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் ஆகிருக்கும், நிறைய பிக்சர்ஸ் வந்து மிஸ்டேக் ஆகிடுச்சு பார்த்துருக்கீங்க. இந்த பாருங்க, இங்கே வந்து நிறைய டாக்ஸ் இருக்குது. இதை வந்து நம்ம பென்சிலில் கொடுத்து கலர் கொடுத்துக்கலாம். இங்கே பாருங்க, நல்லா பாருங்க, இங்கே வந்து அந்த டாக்ஸோட கேப் இருக்குது, நிறையா இருக்குது. இது எனக்கு ரொம்பவே ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து நான் இன்னும் ஒன்றும் மூட முடிக்கலை, பட் முச்சுனா ரொம்ப ஃபன்னாக இருக்கும். ஓகே, வாங்கி இப்போ அடுத்த புக் பார்க்கலாம். ஓகே, இது பார்த்திங்கன்னா மை லிட்டில் புக் ஆஃப் வேர்ட்ஸ் சர்ச் இருக்குது. இதில் வந்து என்ன இருக்குன்னா, இப்போ பாருங்க நிறைய வேர்ட்ஸ் கண்டுபிடிக்கிறது கேட்டகரிஸ் மாதிரி இருக்குது. இது ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளார்ஸ் இருக்குது, அப்புறம் அடுத்த பீஜ் இருக்குது. இப்போ பீச்லலாம் என்ன இருக்குமோ அதெல்லாம் இங்கே கீழே வந்து வேர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன வேர்ட்ஸ்லாம் ஒளிஞ்சிருக்கோ அதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்துட்டு சக்லிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இங்கே வந்து என்ன பார்த்து, இங்கே ஃப்ளவர்ஸ் என்ன ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், டியூலிப், லோட்டஸ், அப்புறம் டெய்ரி, சன்ஃப்ளவர், லில்லி, நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது. இப்போ வந்து டியூலிப் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து நிறைய வேர்டு வந்து நம்மளுக்கு தெரியும், கற்றுக்கலாம். ஸோ தட் இப்போ அடுத்த புக் வாங்க பார்க்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இது டாட் டு டாட்டுன்னு ஒரு புக் இருக்குது. இதில் நான் வந்து ரெண்டு பேஜ் பண்ணிட்டேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஐஸ்கிரீம் இருக்குது, அண்ட் வந்து அவுல் இருக்குது. இதில் வந்து எதுக்கு நம்ம இதை பண்ணுறோன்னா நம்பர்ஸ் வந்து அப்படி கற்றுக்கலாம், அப்புறம் நிறைய ட்ராயிங்கு இதுவும் மைண்டு நம்மளுக்கு நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க அடுத்த புக் பார்க்கலாம். இந்த புக்கில் வந்துட்டு நிறைய இருக்குது. இது வந்து டஃப்பாகவும் இருக்குது, ஈஸியாகவும் இருக்குது. அண்ட் இதையும் வந்து கடைசியில் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹவுஸ் ஃப்ளை வந்து மாட்டிகிட்ருக்கு. நம்ம இப்படி இப்படி போய் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு மைண்ட் நல்லா த்ரில்லிங்காக இருக்கும். ஸோ வாங்க இப்போ அடுத்த புக் பார்க்கலாம். ஸோ இது வந்து என்ன புக்னால் பிரெயின் டீசர்ஸ். ஸோ இதில் வந்து என்ன இருக்குன்னா மேத்ஸ் பசில்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து கிராமர் நிறையாவே இருக்குது. அண்ட் வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் இருக்குது. இந்த புக்கை நீங்கள் வந்து படிச்சிங்கன்னா நல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வாங்க இப்போ ஃபைனல் புக்கை பார்க்கலாம். இதான் வந்து என்னோடய ஃபைனல் புக் பார்த்திங்கன்னா. இது வந்து என்னென்னா ஸ்டோரி புக்கு. நான் வந்து சின்ன பண்ணுறனால ஒரே ஒரு ஸ்டோரி புக் தான் வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா லார்ஜ் பிரிண்ட்டு. இந்த ஸ்டோரி பேர் என்னென்னா, இந்த டர்ட்டில் ஹூ ஃபெல்
middle of the stick. இது இந்த பிக்சர்ஸ்லாம் பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் இந்த வேர்ட்ஸ்லாம் ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது. ரீட் பண்ணுறதுக்கு நல்லா நாலேஜ் நம்மளுக்கு வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது பார்க்கவே எனக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இது வந்து நான் எதுக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னா, எனக்கு வந்து ரீடிங் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகணும், அதனால தான் நான் இதை வந்து வாங்கியிருக்கேன். ஓகே, இதோட என்னோடய புக் டூர் முடிஞ்சிருச்சு. வந்து வேறு ஏதாச்சும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.